குளத்தூர் ஸ்டாலின் தொகுதியில் போட்டு, அதாவது போட்டில் மூணு நாளாக போட்டு தான் ஓடுதான். அதாவது இது எப்படிதான் இருக்குன்னா, காமெடின்னு சொல்றதா ட்ராஜடின்னு சொல்றதா? அதாவது ஒரு சிஎம் தொகுதியில் வந்து தண்ணி மூணு நாளாக தண்ணியில் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அது போட்டுக்கு 50 ரூபா டிக்கெட்டுன்னு அப்படின்னு. இது சொல்றதுக்கே வெக்கக்கேடானது. 50 ஆண்டு திராவிட ஆட்சியில் தான் நாங்கள் மொத்தத்தையுமே கிழிச்சோம். நாங்கள் இது திராவிட மண், இது பெரியார் மண்ணுன்னு சொல்கிற இந்த இதில் இவங்க பெருமை பேத்திக்கிறதுல இன்னும் அந்த 50 60 வருஷமாக இந்த தண்ணியை சுத்தம் பண்ணி ஒரு மழை காலத்தில் ஒரு நிவாரணமாக இது வந்து வடிகால், ஒரு வடிகால் இரிகேஷன், இதை கூட ஒழுங்காக செய்ய முடியாது. இந்த ஆட்சிகள் வந்து நாங்கள் இப்போ வந்த பிறகுதான் நீங்கள் டவுசர் போட்டீங்க, நாங்கள் வந்த பிறகுதான் நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்கிறது வெக்கக்கேடானது. இங்கே பெரியார் பக்கத்து மாநிலத்தில் ஆந்திராலெல்லாம் என்ன பெரியாராக இருக்கார், இங்கெல்லாம் தமிழ்நாட்டோட முன்னேறி இன்னும் பெரிய அளவில் டெவலப்மெண்ட் ஆகியிருக்கிறாங்க. இனிமேல் ஒருவேளை திராவிட கட்சிகள் வந்து வருங்காலத்தில் வந்து மழை காலத்தில் நாங்கள் இலவச போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு வாக்குறுதி வரலாம். அநேகமாக இந்த வாக்குறுதி வந்து இந்த 500 வாக்குறுதியில் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கிறாரோ என்னமோ தெரியல, மழை காலத்தில் இலவச போட்டு அப்படின்னு. இவங்க வந்து பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்க, பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து அதாவது பர்மனெண்ட் சொல்யூஷன்னா மக்கள்லாம் ஸ்டெடி ஆகிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் சும்மா டெம்பரவரி அப்படின்றது. அப்புறம் இந்த மழை தண்ணி வடிஞ்சோடனே இவங்க இதெல்லாம் மறந்துடுவாங்க, ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்தோமோ ஓட்டை வெற்றி பெற்றமா போய் உக்காந்தோமா அப்படின்றது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்ற மாதிரி இந்த திராவிட ஆட்சிகளை நம்பி நம்பி இந்த மக்கள், அதுவும் சென்னை திமுகவின் கோட்டைன்றாங்க, இந்த கோட்டையில் வாழ்ற மக்களுக்கு அது என்னதான் இருக்குன்னு தெரியல, எப்படித்தான் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல. படித்தவங்க மெத்த படித்தவங்க எல்லாம் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து மக்கள் சுயமாக சிந்திக்கணும், இதுதான் கடைசியாக இருக்கணும் திராவிட கட்சிகளுக்கு அப்படின்றது. இது இந்த திராவிட கட்சிகளை ஒழிச்சு கட்டினா தான் இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு அப்படின்றது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அணைகளை கட்டி விவசாயத்தை பற்றி தொலைநோக்கு திட்டத்தில் காமராஜர் நாடார் அவர் வந்து அப்படியெல்லாம் செஞ்சார். அதுக்கப்புறம் வந்த ஆட்சியில் இன்னைக்கு 54 திராவிட ஆட்சி காலத்தில் எந்த அணையும் கட்டலை, எந்த விதமான புது அணைகளை கட்டி நீர்த்தேக்கங்களை ஏற்படுத்தி மக்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எதிர்கால தேவை அப்படின்றதே கிடையாது, எல்லாமே தற்காலிக தேவை தான்.